இதைப்போ மறுப்போம் என்கிறதான தலைப்பிலே நான் பேசுகிறேன். அதில் தெய்வீக செழிப்பு என்கிறதான காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு ஒரு சில நிமிஷங்களில் பேசி நான் முடிக்கிறேன். செழிப்பு உலக பிரகாரமாக உலக வழிபாடுகளின் மூலமாக நாம் செழிப்பு அடைய முடியாது. தெய்வீக முறைப்படி தெய்வீக நடத்துதலின்படியே நாம் செழிப்பை அடைய முடியும். செழிப்பு என்பது நம்முடைய சுகத்தில், நம்முடைய ஆரோக்கியத்தில், நம்ம சந்தோஷத்தில், நம்முடைய சமாதானத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு அப்படியாகவே செய்ய போகிறார், செய்து கொண்டும் வருகிறார். அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வலுப்படுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த வழிமுறையை வசனத்தின் வாயிலாகவே நாம் அதை செயலாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் விதைப்பும் அறுப்பும் என்கிறதான பிரமாணம் மாறாததாக இருக்கிறது. ஆதியாகமம் 8:22 பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இது வந்து பூமி உள்ள அளவும் இந்த விதைப்பும் அறுப்பும் மாறாது என்று சொல்லுகிறார். எதை மனுஷன் விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எவ்வளவு விதைக்கிறானோ அவ்வளவு பெருக்கத்தோடே அதை அறுப்பான். அதுதான் விதையினுடைய ஒரு பிரமாணம். நாம் எதை விதைக்கிறோமோ, அன்பை விதைத்தால் அன்பை அறுக்கலாம், இரக்கத்தை விதைத்தால் இரக்கத்தை அறுக்கலாம், பொருளாதார காரியத்திலே நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டுமென்றால் பணத்தை விதைக்கலாம். கர்த்தருக்கு நேரத்தை செலவழிக்க நீங்கள் விரும்பினால் அதையும் ஆண்டவருக்கென்று நீங்கள் விதைக்கலாம். தேவனுக்கென்று எதை எதை நீங்கள் விதைக்க விரும்புகிறீர்களோ அதெல்லாவற்றும் அது எல்லாமே விதைதான். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிப்பது அது ஒரு விதை. கர்த்தரை துதிப்பது அது ஒரு விதை. கர்த்தருக்கு நீங்கள் இதை விதைக்கும் பொழுது நேரத்தை செலவழித்து இரவிலே இப்படி வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே, இதற்குரிய பிரதிபலனை நீங்கள் அறுக்கப் போகிறீர்கள். ஆமென். எந்த ஆண்டருடைய சமூகத்தில் உட்கார்ந்துக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது விலையேற பெற்றது, அது மாறாதது. நிச்சயமாக அதற்குரியதான பிரதிபலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்பொழுது நாம் பொருளாதாரத்திலே செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து, எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும், கட்டாயமாய் செழிப்பாக தான் இருக்க வேண்டும், தரித்திரத்திலேயும் வேதனையிலும் வலியிலேயும் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. விசேஷமாக தேவனை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரத்திலே வாழ அவசியமில்லை. தரித்திரத்தை விரும்பக்கூடாது, அதை விரட்டி அடிக்க வேண்டும். தரித்திரத்திலே வாழ்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு தகுதியே கிடையாது. நாம் தரித்திரத்திலே வாழ கர்த்தர் விரும்புவதில்லை. விசேஷமாக ஜனங்கள் எல்லோரும் தேவையின் அடிப்படையில் தான் விரும்பு இருக்கிறார்கள். யாரை கேளுங்க, அவருடைய மனதிலே திறந்து சொல்லுவது எனக்கு இது தேவை இருக்கிறது. யார் சிறு பிள்ளையை கேட்டால் கூட எனக்கு இது ஒரு தேவை இருக்கிறது. இப்போ எல்லாரும் தேவையின் அடிப்படையிலே தான் வாழ்கிறோம். ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் தேவையின் அடிப்படையில் வாழ்கிறதில்லை, ஆண்டவர் விதையின் அடிப்படையிலே வாழ்கிறார். அப்போ அதே போல் தேவனுடைய மனதை உடையவர்களாக இந்த ராத்திரி வேளையில் இந்த பழைய வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனி வருகிற புதிய ஆண்டிலே நீங்கள் எல்லாரும் நன்றாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் அதிகமாக விரும்பி இந்த காரியத்தை நான் உங்களுக்காக பேசப்போகிறேன். அதிகமாக 2 Corinthians 9:8-9 இந்த 3 அதிகமாக விதைப்பை குறித்ததான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் வீட்டிலே டைம் கிடைக்கும் பொழுது இந்த 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் கட்டாயமாக வாசிக்க வேண்டும். 7, 8, 9 நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது படியே கொடுக்க கடவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய தேவன் விருப்பம் கொள்ளுகிறாராம், பிரியமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி பிரியமாய் கொடுப்பது? அவருக்கு எப்படி பிரியமோ அப்படி கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு விதைக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலன் தரும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு பெருக்கத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ சந்தோஷமே இல்லை, எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. அப்படின்னா நீங்கள் விதைக்கணும். எதை விதைக்கணும்? எதை விதைக்கணும்? அன்பை விதைக்க வேண்டும், சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும், விதைக்க வேண்டும், இரக்கத்தை விதைக்க வேண்டும். எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் விதைக்க வேண்டும். நீங்கள் விதைப்பது உங்களுக்கு பலத்த அறுவடையை அது கொண்டு வந்து தரும். இப்போ ரோமரில் இதை மாதிரி சொல்லுகிறது, மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் விதைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்பார்ப்போடு விதைக்க வேண்டுமா? எப்படி எதிர்பார்க்கிறது? ஒரு மூட்டை நெல் விதைக்கிறவன் அவன் என்ன நினைப்பான், எப்படி எதிர்பார்ப்பான்? நான் இன்னொரு 3 மாதம் கழித்து 3 மூட்டை அல்லது 10 மூட்டை நெல்லை நான் அறுவடை செய்வேன் என்று பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு கூட அதை விதைப்பான். அப்படித்தான் கர்த்தர்க்கென்று விதைக்கிறவர்கள் உற்சாகமாய் விதைக்க வேண்டும். அவன் போகும்போது அந்த விதைக்கிறவன், நிலத்திலே விதைக்க போகிறவன் சந்தோஷத்தோட போகிறான். அவன் மட்டும்தான் போகிறான், விதைக்கிறவன் அவனோட யார் வர்றதில்லை. அவன் காலையில் எழுந்து அவனுடைய காரியங்களெல்லாம் முடித்துவிட்டு நிலத்தை போய் பயிரிட்டு அதை விதைக்கிறான். அப்படி விதைக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஒவ்வொரு தடவையும் அதை நீர் பாய்ச்சும் போது, தண்ணீர் ஊற்றும் போது எனக்கு இது பெரிய ஒரு அறுவடையை கட்டாயமாய் கொண்டு வரும் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட விதைக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையிலே உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், நாம் இப்பொழுது ஊட்டிக்கு பிரயாணம் பண்ணணும் என்று நினைக்கிறோம். ஊட்டிக்கு போகலாம், புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் பிரயாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம். அப்படி பிரயாணம் பண்ண போகிற வேளையில் கார் நல்லா இருக்குதா? 4 டயரும் நல்லா இருக்கா? பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்குதா? எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம புறப்படுவோம், அப்படி தானே? அப்போ தானே நிம்மதியாக உட்காந்து போகலாம். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஓட்டத்தில், என்னுடைய பிரயாணத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா பார்த்துக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். நான் எப்படி இதை விதைப்பது, நான் எப்படி இதை செய்வது என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உற்சாகத்தோடு கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆராதனை செய்வதும் கர்த்தருக்கு துதி பலி செலுத்துவதும் ஆண்டவருக்கு கொடுப்பதும் எல்லாமே விதைப்பு தான், விதையிலிருந்து தான் வருகிறது. அப்போ நீங்கள் விதைக்கும் போது பெரிய ஒரு அறுவடையை
எதிர்பார்த்து விதைக்க வேண்டும். ஏனோ தானோ வந்துட்டு போனோம், ஆராதித்தோம், பாட்டு பாடினோம், போனோம், நேரத்தை கொடுத்தோம், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அறுவடையை இதில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறதா இருக்கிறது. உற்சாகத்தோடு நீ செலுத்தும் போது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இது என்ன எதை குறித்து நான் சொல்லுகிறேன் என்றால், விதைப்பும் மறுப்போம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற வேளையிலே அது பரிசுத்தமாக இருக்குமாம், அது கனத்துக்குரியதாக இருக்குமாம், அது ஆராதனைக்குரியதாக இருக்குமாம். நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது காரியம் அல்ல, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். காணிக்கை தசம பாகம் கொடுப்பது கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. இது நீங்கள் விதைக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை கர்த்தருக்கு விதைக்கிறீர்கள். அதை எப்படி விதைக்கிறோம் அதை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். வேகமாக, இந்த வருஷத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு புது வருடத்திலே நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் கொடுக்கிறவர்கள் இன்னும் தாராளமாக கொடுக்க உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை உந்தி தள்ளுகிறேன். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதனால் முதல் பாயிண்ட், சோராமல் கொடுக்க வேண்டும், மனம் தளராமல் விதைக்க வேண்டும். இன்னும் விளைச்சல் வரவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் விதைக்கிறதற்கு உங்களுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் சேர்த்தே தருகிறார். இரண்டாவதாக, நீங்கள் கொடுப்பது விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். ப்ரெஷியஸ் சீடு. கர்த்தருக்கு ஏனோ தானோ என்று அப்படியே போட்டுவிடக்கூடாது. எடுத்து வைத்து ஜபம் பண்ணி, ஆண்டவரே நான் இதை உங்களுக்கென்று உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், இதை நான் விதைக்கிறேன், இது பல மடங்கு இது பெருகுவதாக என்று சொல்லி நீங்கள் அதை விதைக்க வேண்டும். விதைக்கும் பொழுது நீங்கள் அந்த ப்ரெஷியஸ் சீடு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கையில் இருக்குதுன்னா, இதில் ஒரு 100 ரூபாயை எடுத்து கர்த்தருக்கென்று விதைக்கிறீர்கள் என்றால் அதுதான் ப்ரெஷியஸ், விலையேறப்பெற்றது. ஏன் தெரியுமா? அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கும் போது இந்த 1000 ரூபாய்க்கு பல செலவுகள் அந்த ஆளுக்கு உண்டு, அந்த மனிதனுக்கு உண்டு. ஆனால் அந்த மனிதன் அதை எடுத்து பசிச்சாலும் கஷ்டமாக இருந்தாலும் யோ கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறான் பாருங்கள், அது அவனுக்கு ப்ரெஷியஸ் சீடு. உள்ளத்தில் வேதனையோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் இது கர்த்தருக்கு கொடுத்தால் இது 1000 மடங்கு எனக்கு திருப்பி வரும் என்று சொல்லி அதை விதைக்கிறான். இரண்டாவதாக, 10000 ரூபாய் வைத்திருக்கிறவனுக்கு இந்த 100 ரூபாய் மிக லேசு, அப்படியே போட்டுவிட்டு போயிடுவான். அது அவனுக்கு ப்ரெஷியஸ் சீட் கிடையாது. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இல்லாதவையிலிருந்து கர்த்தர் கொடுக்கிறவர். அந்த சிறுவன் கையில் 2 மீன், 5 அப்பம், அதை அப்படியே கொடுத்து விட்டான். நான் உங்களை அப்படியே கொடுக்க சொல்லவில்லை, உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக என்னுடையதெல்லாம் ஆண்டவருக்கு தான் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்துவிட்டு தண்ணீர் ஊற்றாமல் இருக்கக்கூடாது, தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணீர் கொடுக்காவிட்டால் விளைச்சல் இல்லை. அப்போ கொடுத்து விட்டு எண்ணத்தை கொடுத்து கொடுத்து என்ன ஆக போகுது, அப்படியே முறுமுறுத்து கொண்டே கொடுத்தால் விளைச்சல் இருக்காது. தேவன் அதை விளைய செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த செடிக்கு தண்ணியை ஊற்றும்போது களைகளை விதைக்கிறீர்கள். என்ன சொல்லி ஊற்ற வேண்டும்? நான் பெருகுவேன், நான் கொடுத்திருக்கிறேன், நான் என்னுடைய விதைக்கு கர்த்தர் இதுக்கு பலன் தருவார், விளைச்சலை தருவார்,
10,000 மடங்காக பெருக பண்ணுவார் என்று சொல்லி சொல்லி சொல்லுங்க சொல்லி சொல்லி விதைக்க வேண்டும், சொல்லி சொல்லி விதைக்க வேண்டும். வருகிற ஆண்டிலே அதை தான் செய்ய போகிறோம். நான்காவதாக அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். விதைத்து விட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி வீட்டிலே போய் தூங்கக்கூடாது. தூங்கலாம், ஆனால் அந்த நம்ம தூங்கினாலும் விதை தூங்காது, விதை வேலை செய்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அதற்குரியதான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். இப்போ இந்த ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துவதுன்னா ஒரு பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறாரு, அதில் மேல் எழுத்தும் சொருபமும் யாருடையதுன்னு கேட்குறாங்க, கேட்குறாரு ஆண்டவர். இது ராயனுடையது. அப்போ ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்போ தேவனுடையது என்னது? நம்முடைய பணங்கள் எல்லாம் பரலோக கவர்மெண்ட்டில் இருந்து தான் நமக்கு வருது. இங்கே கொடுக்குற பணம் கவர்மெண்ட்டுடையது. இந்த கவர்மெண்ட்டு பணத்தை தான் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ கவர்மெண்ட் பணத்தை நம்ம வச்சுருந்தா அதை தவறு, அது தப்பு. அதுபோல் பணத்தை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய பணத்தை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துவது என்றால் எப்படி? அந்த பணத்தை நாம் எப்படி கொடுப்பது? எப்படி கொடுப்பது? உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அச்சு குத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அச்சு குத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் தேவனுடையவர்கள். அப்போ நீங்கள் தேவனுடையவர்கள் ஆனால் உங்களுடைய பணம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ நீங்கள் உங்களை கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் உங்களுடைய பணம் கர்த்தருக்கு கொடுத்து விடுவீர்கள். அது கர்த்தருடையது ஆகிவிடும், தானாக வந்துடும். அப்போ முதலாவதாக நீங்கள் உங்களை ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேகமாக சொல்லுகிறேன், ஏன் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த காரியம் கத்து நமக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரு. மூச்சு கொடுக்கலன்னா நம்ம ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. என்ன, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன், அதை அப்படியே கொடுத்துடவா? ஆமாம், அப்படி கொடுத்து அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூச்சு கொடுத்தது யார்? உங்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? கர்த்தர் தான் உயிரை கொடுத்தார். அப்போ கர்த்தர் கொடுத்தார் என்றால் கர்த்தர் கேட்கும்போது நாம் கொடுப்பதில் அது தப்பு இல்லை. வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சோதித்து பார்க்கறதுக்கு சொல்கிறது இது ஒரு காரியம்தான் பைபிள்லையே. என்னை சோதித்து பாருப்பா, கொடுத்து பாரு, தர்றாரா இல்லையா பாரு, உன்னை பெருக்க செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தசம பாகம் கொடுக்கும்போது கத்த நம்மளை தழைக்க செய்கிறார். நல்ல காது கொடுத்து நல்லா கேளுங்க, எதுக்கு கொடுக்குறோம்? நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தான் கொடுக்க சொல்லுகிறார். கர்த்தனுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே நம் தலையின் மேல் இருக்கிறது. ஆதாமை உண்டாக்கின உடனே அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. ஹலேலூயா. இப்போ நாம் எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்குகிறோமோ, எவ்வளவு தேவனோடு கிட்டி சேருகிறோமோ, அவ்வளவு நெருக்கமாக தேவன் நம் பக்கம் வருகிறார், நம்முடைய கிட்டத்தில் வருகிறார். ஆனால் அவர் கிட்ட வருகிறவருக்கு
நம்ம கிட்ட வருகிறவருக்கு விதைக்கிறோம். விதைக்கிறது எங்கே விதைக்கிறோம்? நாம் விதைக்கிறோம் நிலத்தில், நம்ம தான் விதைக்கிறோம், நம்ம தான் நிலம். எவ்வளோ விதைக்கிறோங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறோம், நம்மளே யோசிக்கிறோம், நம்ம விருப்பப்படி நம்ம இஷ்டப்படி தான் கொடுக்குறோம். யார் உங்களை கட்டாயப்படுத்தவோ வலுக்கட்டாயப்படுத்தவோ செய்கிறது இல்லை. அப்போது கத்தருக்கு விதைக்கும் பொழுது நம்மை முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை மட்டும் நான் சொல்லவில்லை, நம்மையே முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்பையும் நேரத்தையும் கொடுக்க வேண்டும். இரக்கத்தையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்து கொள்வோம். முதலாவதாக ப்ரமோஷன் வருகிறது. தசம பாகம் கொடுக்கும் பொழுது ப்ரமோஷன் வருகிறது, உயர்வு. எல்லாவற்றிலும் உயர்வு, உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு, உங்களுடைய குடும்பத்தில் உயர்வு, அன்பில் பெருக்கம் உண்டாகிறது. நீங்கள் இன்னும் தாராளமாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்கு அதில் பெருக்கம் உண்டாகிறது. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் பெருகுகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்து கொள்வோம். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். உபாகமம் 28:1, இல்லாத நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஒன்றுமே இல்லாத நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். லிஃப்டில் போய் ஜீரோவில் தான் நின்றுட்டு நம்ம அபுத்துறோம். நம்ம பட்டனை அழுத்தின உடனே மேலே போய் கொண்டே இருக்கிறோம். பட்டன் அழுத்தாமல் நின்று கொண்டே இருந்தால் இந்த லிஃப்ட் அங்கே தான் இருக்கும். நாள் முழுவதும் அங்கே தான் நிற்கணும், நம்மளும் அங்கே தான் இருக்கணும். பட்டனை அழுத்துவது தான் கர்த்தருக்கென்று விதைப்பது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலையும் பெருக்கத்தை நமக்கு தருகிறார். சுதந்தரித்து கொள்ளுவோம். உயர்வை நமக்கு தருகிறார். பஞ்சமில்லை, பட்டினி இல்லை, குறைவில்லை, தாழ்ச்சி இல்லை. இப்பொழுது நீங்கள் வாளாக இருக்கலாம், தலையாகம் ஆவீர்கள், தலையாவீர்கள். இப்பொழுது வாளாக இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தலையாக போகிறீர்கள். உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் எட்டாத உயரத்திலே கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். இரண்டாவதாக பொசஷன், சுதந்திரம். வீடுகளை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள், சொந்தமாக்கிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். இந்த வருஷத்தில் ஒரு வைராக்கியமாக நீங்கள் எடுக்கணும். நான் விதைப்பேன், அறுப்பேன். விதைச்சா ஏராளமாய் கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாவற்றிலையும் தருவார். மனுஷ தயவை தருவார், அன்பை தருவார், இரக்கத்தை தருவார், பணத்தை தருவார். உங்களுக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் நிரப்பப்படும். சரி, அவருடையதெல்லாம் என்னுடையதாயிற்று. ஆகாய் 2:8. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவருடையதெல்லாமே என்னுடைய, அவருடையதெல்லாமே என்னுடையது. ஒன்றும் இல்லாமையை நீக்கி அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கீழான நிலையை மாற்றி போடுவார். அல்லேலூயா. எப்படி கீழே இருக்கிறீங்களோ அந்த நிலைமை இனி வருகிற புதிய ஆண்டில் இருக்காது. எல்லாம் விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை புதுகலிக்க செய்வார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடையதுன்னா அவர்கிட்ட தான் இருக்கும். இல்லை, நீ யாருடையவன்? நான் கர்த்தருடையவன். இப்போ அவருடையதெல்லாம் என்னுடையது. என்னுடைய இல்லாமை, தரித்திரம், பஞ்சம் எல்லாம் நீக்கி விடுவார். அவருடையதாயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. சிலுவையில் போயிடுச்சு. உங்களுடைய இல்லாமை, பட்டினி, தரித்திரம், சண்டை எல்லாமே இயேசு அங்கே கொண்டு போயிட்டார். சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. அதை நீ பார்த்தாலும் இருக்காது.
ஏசாயா 60:9, மேலான நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஏசாயா 60:9, மனதை சரி செய்து ஒவ்வொன்றாக நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். நீங்கள் இன்னும் என்டர் ஆகவே இல்லை, அங்கே காத்திருக்குதான் உங்களுக்காக. எதெல்லாம் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, தரித்திரத்தை விரும்புனீங்கன்னா தரித்திரம் கிடைக்கும், செழிப்பை விரும்புனீங்கன்னா செழிப்பு வரும். ஆனால் நீங்கள் தரித்திரத்தை யார் இங்கே இருக்கிறவங்க விரும்பக்கூடாது. இருக்கிறது இருக்கட்டுங்க, அப்படியே போக வேண்டியது தான். அந்த பேச்சுக்கு இங்கே இடமில்லை. உங்களுக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். தர்ஷீசின் கப்பல்கள்னா தூர தேசத்திலிருந்து வருதான், உங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வருதான், அது இப்போ கிட்ட வந்துருச்சு, நம்மெல்லாம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு தான் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. முதலாவதாக ப்ரமோஷன், ரெண்டாவதாக பொசஷன், மூன்றாவதாக பவர். பவர் இல்லை சொல்லுவோமா? பவர், பவர், பவராக சொல்லுங்கள், பவர். ஜீவனுள்ள வார்த்தைகள் இது. வல்லமை, ஆதியாகமும் 14:19, 20, கலாத்தியர் 3:29, நீங்கள் சொந்தமாக்க போறீங்க. ஹல்லேலூயா. உரிமையாக்கி கொள்ள போகிறீர்கள் சகலவற்றையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான ஆளுகையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உரிமைன்னு ஆளுகை. ஹல்லேலூயா. இனிமே அதெல்லாம் கீழெல்லாம் இல்லை, உங்களை கொண்டு போயிடும் மேலே. ஹல்லேலூயா. ஆளுகை தரப்போகிறார். அவனை ஆசீர்வதித்து, எவனை? என்னை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20, ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சத்துருடைய கையிலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார், வியாதியிலிருந்து நம்மளை குணமாக்கி இருக்கிறார், பாவத்தின் சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து நம்மளை விடுதலாக்கி இருக்கிறார், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலாக்கி இருக்கிறார். மந்திரங்களும் நமக்கு இல்லை, கட்டுகளும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, தாழ்ச்சியும் இல்லை, வேதனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மளை பெருக செய்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். இந்த வருஷத்துல அதிகமாக கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்ததற்கு ஆசீர்வாதத்திற்கு உரிமையாளர்கள் நான் தான். நான் தான். கலாத்தியர் 3:29, கலாத்தியர் 3:29, கர்த்தர் தான் ஆதாரம் என்று நீங்கள் அறிய வேண்டும். சுதந்திரங்களை சொந்தமாக்கும் வரைக்கும் விட்டுவிடாதீர்கள், எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். யாரெல்லாம் எதிர்பார்க்க போறீங்க? இவ்வளவு பேர் தானா? எல்லார் கரங்களையும் உயர்த்தி. புரியல என்ன சொல்றது? எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்திலே வதித்து விட்டார், சுதந்திரராய் இருக்கிறீர்கள். அத்தனை ஆசீர்வாதமும் உங்கள் பங்குதான், உங்கள் பங்குதான். அது எனக்கு வந்தே ஆக வேண்டும், உரிமையாக நீங்கள் எடுக்க வேண்டும். யாவரும் எழுந்திருப்போம்.